வணக்கம். அனுபவ் தர்ஷன் கதைகள் நல்ல நல்ல கதைகளை கேட்பதால் நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நம் வாழ்நாளில் உபயோகமாக இருக்கும் என்பதில் எல்லா அளவும் சந்தேகமில்லை. கதைகளை கேட்போமா? பேச்சும் பண்பும். உங்கள் நாவினில் இருக்கும் கடவுளின் திருப்பெயர் தரும் இனிமையில் மூழ்கியிருங்கள். இது உங்களின் சொற்களை இனிமையாகவும் மென்மையாகவும் ஆக்கும். உங்கள் வாய் சொற்களால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஒரு மாமன்னர் வேட்டைக்கே தன் பரிவாரம் சூழ சென்றார். முன்னால் சென்ற அவர் தன் புரவியை மிக வேகமாக ஓட்டிச் சென்றதனால் அவருடைய பரிவாரமானது அவரை பின்தொடர்ந்து செல்ல இயலவில்லை. பரிவாரத்தை பிரிந்த நிலையில் அவர் அந்த காட்டின் வழியே செல்லும் பாதையில் ஒரு குருடனை கண்டு அவனை அழைத்து பேசினார். அன்புக்குரிய தோழனே, இந்த வழியாக சென்றவர்கள் எவரையாவது பார்த்தீர்களா என்று கேட்டார். அந்த கண்ணற்றவன் இல்லை என்று விடையிறுத்தான். பல நிமிடங்கள் கழிந்த பின்னர் அவ்வழியே அமைச்சர் வந்தார். வந்தவர் அதே மனிதனை பார்த்து, ஏ தம்பி, யாராவது இந்த வழியில் போனதை நீ பார்த்தாயா என்று வினவினார். அரசன் பெற்ற அதே விடையை இவனும் பெற்றான். அவ்வழியே சிறிது நேரம் கழித்து வந்த படை தளபதி கேட்டார், ஏ முட்டாளே, இந்த வழியில் யாராவது ஒருவர் சென்றதனை கண்டாயா என கேட்டார். இறுதியில் வந்த ஒரு வீரனும் அவனை பார்த்து ஓங்கிய குரலில், வெட்கங்கெட்ட குருட்டு பயலே, உன்னுடைய அழுக்கா வாயினை திறந்து எனக்கு சொல்லு, யாராவது இந்த வழியில் சென்றார்களா என்று கேட்டான். கடைசியில் ராஜகுருவானவர் அந்த வழியே வந்து சொன்னார், என் இனிய நண்பனே, தயவு செய்து இந்த வழியே யாராவது சென்றார்களா என்று எனக்கு சொல் என்றார். இதனை கேட்ட அந்த குருடன், ஒரு மன்னனும் அமைச்சனும் தளபதியும் ஒரு சேவகனும் இவ்வழியே சென்றார்கள், அவர்களும் இதே கேள்வியை தான் கேட்டார்கள் என்று கூறினார். அவர்களுடைய பேச்சு முறை அவர்களுடைய தகுதியினை பண்பினையும் வெளிப்படுத்தி காட்டியது. இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ், பை சரண்யா.